நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் அனைவரின் முதன்மையான இலக்காக இருக்கிறது. இருந்தாலும் மாறி வரும் கால சூழ்நிலை, நிலையில்லா பொருளாதார நிலை காரணமாக சிலர் தங்களின் அவசிய தேவைகளுக்காகவும் வேறு பல விஷயங்களுக்காகவும் கடன் வாங்குகிறார்கள். வேறு சிலர் தங்களுடைய சொத்து, நகைகள் போன்றவற்றை அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். இதில் பலர் சரியான காலத்தில் கடனை அடைக்க முடியாமலும் அடகு வைத்த பொருட்களை மீட்க முடியாமலும் வேதனை அடைகிறார்கள். இதற்காக ஜோதிட சாஸ்திரம் கூறும் தீர்வுகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. கடினமான பொருளாதார சூழ்நிலை காரணமாக கடன் பெறுவதையும் வீட்டின் பத்திரம், நகைகள் போன்றவற்றை அடகு வைத்து பணம் பெறும் போது எக்காரணம் கொண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் எந்த ஒரு நாளிலும் வருகிற சனி ஓரை சமயங்களிலும் அடமானம் வைப்பது கடன் பெறுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் இந்த சனி ஹோரை நேரத்தில் உங்களின் பழைய கடன்களை அடைப்பதால் மீண்டும் கடன் வாங்கும் சூழல் ஏற்படாது. அடகு வைக்கும் போதோ, கடன் பெற முயற்சிக்கும் போதோ அன்றைய தினம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு வகையான தினமாக இல்லாதவாறு நீங்கள் பார்த்து கொண்டு செல்வது நல்லது. நீங்கள் பிறரிடம் வட்டிக்கு வாங்கிய கடன் தொகையில் வட்டியை மட்டுமோ அல்லது வட்டியின் அசத்தொகையை மட்டுமோ மாதத்தில் வரும் கிருத்திகை, கேட்டை, போராடம் ஆகிய நட்சத்திர தினங்களிலும் தேய்பிறை நாட்களிலும் திருப்பி செலுத்துவதால் நீங்கள் வருங்காலங்களில் மீண்டும் கடன் வாங்கும் சூழலோ வீடு நகையில் அடமான வைக்கும் நிலையும் ஏற்படாது. இவை எல்லாவற்றையும் விட நாம் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் அடைப்பதற்கு ஒரு சிறந்த காலம்தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம். இந்த மைத்திர முகூர்த்த நேரம் என்பது செல்வ கடவுளான லட்சுமி தேவி மற்றும் குபேர பகவானின் அருள்கடாட்சம் நிறைந்த ஒரு நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் மிகுதியாக கடன் வாங்கியவர்கள் தாங்கள் திரும்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையில் ஒரு பகுதியை மட்டும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் கொடுத்தவர்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களின் கடன் அடைக்க முயற்சியை மேற்கொள்வதால் நீங்கள் அதிக அளவு கடன் வாங்கியிருந்தாலும் மிக விரைவாக அவற்றை கட்டி திருத்தி விடுவதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அனைத்து கிழமைகளும் இந்த மைத்திர முகூர்த்த நேரங்கள் வருகிறது என்றாலும் செவ்வாய்க்கிழமை என்று வருகின்ற மைத்திர முகூர்த்த நேரத்திற்கு உங்கள் கடனை திருப்பி செல்வது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2021 வருடத்தில் மே மாதங்களில் வருகின்ற மைத்திர முகூர்த்த தினங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:43 மணி முதல் 8:55 வரை இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வருகிறது. அதே போல மே மாதம் 10 திங்கட்கிழமை காலை 6:05 மணி முதல் 8:07 மணி வரையும் அமைந்துள்ளது. மே மாதம் 24 திங்கட்கிழமை மாலை 4:38 மணி முதல் 6:30 மணி வரை அமைந்துள்ளது. அதே போல செவ்வாய்க்கிழமை மே மாதம் 25 காலை 4 முதல் 5:02 மணி வரையும் அமைந்துள்ளது. கடைசியாக மே மாதம் 26 புதன்கிழமை மாலை 5:36 மணி முதல் 7:48 மணி வரை இந்த மைத்திர நேரம் அமைந்துள்ளது. மேற்கூறிய மைத்திர முகூர்த்தம் ஏற்படும் தினங்களில் அந்த நேரத்தில் உங்களின் கடன் தொகையில் ஒரு பகுதியை கடன் அளித்தவருக்கு திருப்பி செலுத்தி மிக விரைவில் கடன் இல்லாத வாழ்க்கை உண்டாகி இன்பமாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.